ஹலோ பீப்பிள், பிக் பாஸ் சீசன் 6 தமிழ்லாம் இப்போ என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நிறைய அன்சீனான விஷயங்கள்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்க்க மிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதில் ஒரு அன்சீன் வந்து ரொம்பவே வந்து இப்போ ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்கு, சோஷியல் மீடியாவே ஆக்கிரமம் பிடிச்சிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நம்ம அமுதாவானன் வந்து கேர்ள்ஸோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எட்டி பார்த்துட்ருக்க விஷயங்கள் வந்து இப்போ சோஷியல் மீடியா ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னப்பா சொல்கிறீங்க, கேர்ள்ஸ் ரூமை எட்டி பார்த்தாரானா? ஆமாங்க, இதுதான் விஷயமா இருக்குது. என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் ஓப்பனாக தெரியல, பட் ஆனால் வந்து ஷிவினும் உள்ள மைனாவும் இருக்க மாதிரியான விஷயங்கள் தெரியுது. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட ஷிவினும் நம்மளோட ஜனனியும் இருக்க மாதிரியான விஷயங்கள் தெரியுது. ஆனால் வந்து எதுவாக வேணாம் இருக்கட்டும், ஏன்னா டாஸ்க் ரிலேட்டடாக இருக்கட்டும், சம்திங் வந்து எதனா பர்சனலாக பேசுகிற விஷயமா இருக்கட்டும், ஒரு கேர்ள்ஸ் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டுருக்காங்க இல்லை குளிச்சிட்ருக்காங்க அப்படின்னும் போது அந்த கதுவாண்டை போய் நிற்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்பவே டிஸ்கம்ஃபர்டபுளான ஃபீலை வந்து தரும் அப்படின்றதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடுமே கிடையாது. நம்ம இது வந்து என்ன பண்ணிட்டுருக்காருன்னா, ரொம்பவே மூஞ்செல்லாம் உள்ளே விட்டு பார்க்க ட்ரை பண்ணுறாரு, இல்லைனா வந்து காதை வச்சு கேட்க ட்ரை பண்ணுறாரு. இது ஒன்ஸ் வந்து பிக் பாஸே பார்க்கும் போது, அடா என்னப்பா இவன் என்ன பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம அமுதவானன் மைக்கை மாட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரஃபான குரலில் சொல்கிறாரு. அமுதவானன் டக் டக்னு ஓடி வந்து மைக்கை மாட்டிட்டு தப்பு தப்புன்னு போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ நம்ம வெளியே வந்து சோஃபா ஏறி நம்ம விக்ரமன் கூட வந்து பேசிகிட்டு இருக்காரு. அது டாஸ்க்காக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பர்சனல் ரிலேட்டடான பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப ஒரு ஹைப்பரான பிரச்சனையாக கூட இருக்கட்டும், அங்கே போய் பேச வேணாம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா, பாத்ரூம் ஏரியா, அது வந்து பாத்ரூம் ஏரியான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து எல்லாருமே வந்து ரிஸ்ட் எடுக்க தான் போவாங்களே தவிர இந்த மாதிரி வந்து யாரும் விஷயமும் பேச மாட்டாங்க. டிஸ்கஸ் பண்ணுறது வந்து வெளியே கூட வந்து சோஃபா ஏரியாவில் பண்ணலாம், இல்லை பிக் பாஸில் இடமா இல்லை எவ்வளோ இடம் இருக்குது அங்கே கூட இல்லாமல் உங்களுக்கு வந்து சீக்ரெட் ரூம் வேறு இருக்குது, நீங்கள் வந்து என்ன ஸ்மோக்கிங் ரூம் இருக்குது, எவ்வளோ இடம் இருக்குது அங்கே விட்டுட்டு நீங்கள் வந்து போய் ஒரு பெண்கள் வந்து குளிக்க ரூம் ட்ரெஸ்ஸு மாற்றுற இடத்துல போய் எட்டி பார்க்கறதுன்றது ஒரு நியாயமான விஷயம் அமுதவானன் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் வந்து ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் கேட்கப்பட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட படைத்தளபதி நம்மளோட ஆதித்ய கரிகாலன் நம்மளோட அஜீவ் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா, போய் எல்லாருக்கிட்டையும் என்னோடய கேஸ் எடுத்து தயவுசெய்து பேசுங்க, வக்கீலாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையுமே போய் காலில் விழாத குறையாக கெஞ்சுறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் யாருமே அவருக்கு ஒத்துக்கவே இல்லை, நோ சொல்லிடுறாங்க. அது என்ன அவ்வளோ பெரிய பர்சனல் வஞ்சஸ் அப்படின்னு சொல்லி சுத்தமாக தெரியல. ஏன்னா வந்து அஸீம் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டுருந்தாரு, எல்லாருக்குமே நான் வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணுறாங்க, அது எனக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்குது, ஒரு கேம்னா ஒரு கேமாக விளையாடுங்க, அது ஏன் ரொம்ப பர்சனலாக எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம அஸீம் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் வந்து இல்லை இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டுருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ அது வந்து பக்காவாக தெளிவாக வந்து நிரூபணம் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து நம்ம அஸீம் போய் அவ்வளோ கேட்குறாரு, கெஞ்சுறாரு, பண்ணுங்க கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு, கண்டிப்பாக பண்ணவே இல்லை. நம்மளோட அமுதவானன் கிட்ட கூட போய் கேட்குறாரு கடைசியாக வழி இல்லைன்ட்டு, அவர்கிட்டையுமே அவர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. கடைசியாக நம்மளோட ஷிவின் வந்து ஒத்துக்கிறாங்க, சரி வந்து தொலை வேற என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம ஷிவின் வந்து ஓகே சொல்கிறாங்க. தொடர்ந்து இதேமாதிரி நிறைய அன்சீனான விஷயங்கள்லாம் பார்க்கணும்னா கம்யூனிக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அன்சீனான விஷயங்கள் உங்களுக்கு எவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஸோ டாடா கைஸ், பாய். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.